Hi, I am Swastik from SRT Study Circle Guru, PG TRB Kalvi Ulavial Education Methodology, PG TRB Psychology. Unit 2, அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். யூனிட் டூவில் இது 30வது வீடியோ. பள்ளி மேலாண்மையின் குறிக்கோள்களும் நோக்கங்களும், பள்ளி மேலாண்மையின் குறிக்கோள்களும் நோக்கங்களும், பள்ளியின் பணியினை வரையறுக்க, பள்ளியின் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் சமுதாயம் நிர்ணயம் செய்கிறது. பள்ளியின் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் சமுதாயம் தான் நிர்ணயம் செய்து, சமுதாயம் வரையறுத்த குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்குரிய பங்கு பணிகளை ஆற்ற வேண்டும். சமுதாயம் வரையறுத்த குறிக்கோள்கள் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்குரிய பங்கு பணிகளை ஆற்ற வேண்டும். பள்ளிகளில் நிறைவேற்ற வேண்டிய செயல்களையும் நிகழ்வுகளையும் அறிமுகப்படுத்தி கல்வியின் தேவைகளை பின்வாங்காமல் செய்ய வேண்டும். பள்ளிகளில் நிறைவேற்ற வேண்டிய செயல்களையும் நிகழ்வுகளையும் அறிமுகப்படுத்தி கல்வியின் தேவைகளை பின்வாங்காமல் செய்ய வேண்டும். பயனற்றவைகளை களைய, பள்ளியில் வளங்கள் பயனற்ற வகையில் வீணாவதை களைய உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விளைவுமிக்க பயன்பாட்டு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ஸோ பயனற்றவைகளை களையணும். எப்படி அப்படின்னா, பள்ளியில் வளங்கள் பயனற்ற வகையில் வீணாவதை களைய உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கணும். விளைவுமிக்க பயன்பாட்டு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். விளைவுமிக்க பயன்பாட்டு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். விளைவுமிக்க பயன்பாடு, சிக்கல்களை எளிதாக்க, கால உணர்வு, கல்வி தத்துவங்கள், கல்வி உளவியல், கல்வி நுட்பங்கள், கல்வி நோக்கங்கள், கலைத்திட்ட மற்றும் கலைத்திட்ட இணை செயல்கள், ஒழுங்கு, கட்டுப்பாடு, பணியாளர்கள் நியமனம், சேர்க்கை, வருகை, சான்றளித்தல், கோரிக்கை ஏற்றல், நிதி ஆளுதல், கால அட்டவணை, விதிகள், வகுப்பறை கற்பித்தல், விளையாட்டு, வழிகாட்டல், மேற்பார்வை, தளவாட பொருட்கள், மக்களாட்சி முறையில் நிகழ்வுகள், மதிப்பீடு போன்ற பல பணிகள் பள்ளியில் உள்ளன. பாருங்கள், பள்ளியில் இவ்வளோ பணிகள் இருக்குது. இதெல்லாம் என்னென்னது ஒரு முறை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பள்ளியில் எவ்வளோ பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இன்னொரு முறை இந்த வீடியோ கேட்டுக்கோங்க, என்னென்ன இருக்குது அப்படின்றத. இவற்றை ஆலோசித்து தகவு கருதி பகிர்ந்தளித்து எளிதாக்கி காலந்தாளாது விரும்பத்தக்க முடிவுகளை பெற மேலாண்மை உதவுகின்றது. இது எல்லாத்தையுமே ஆலோசித்து தகவு கருதி பகிர்ந்தளித்து எளிதாக்கி காலந்தாளாது விரும்பத்தக்க முடிவுகளை பெறணும். அப்படி செய்கிறதுக்கு பேர் தான் மேலாண்மை, அதுக்கு உதவுது. அடுத்தது, ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள, மேலாண்மையை சீரமைத்து கொள்ளவும், சரியான திசையில் செல்கிறோமா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் கல்வி ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன. கண்டிப்பாக கல்வி ஆய்வு ஆராய்ச்சி தேவை. எப்படின்னா, மேலாண்மையை சீரமைத்து கொள்ளவும் சரியான திசையில் செல்கிறோமா அப்படின்றத உறுதி செய்யறதுக்கும் இந்த கல்வி ஆய்வுகளும் ஆராய்ச்சியும் கண்டிப்பாக தேவை. கல்வி ஆய்வு ஆராய்ச்சி சரியான திசையில் செல்வதற்கு தேவை. காலம், உழைப்பு, வளங்கள், நிதி முதலியவற்றின் விரயத்தை தவிர்க்க மேலாண்மை செய்பவருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை தேவை. காலம், உழைப்பு, வளங்கள், நிதி இது எல்லாத்தையும் விரயம் ஆவறதை தவிர்க்கிறதுக்காக மேலாண்மை செய்பவருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை கண்டிப்பாக தேவை. அனைவருக்கும் கல்வி, இருபாலர் கல்வி, தொழிற்கல்வி, வேறுபட்ட பாடங்கள், கலைத்திட்ட நிறைவேற்றம், ஏற்புடைமை, கள நிலவரம், பொதுக்கருத்து, வளர்ச்சி, தர மேம்பாடு, மனித உறவுகள், இடைவினைகள், பரவலாக்கம் ஆகிய பல்வேறுபட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்த பள்ளி மேலாண்மை முன்வர வேண்டும். ஸோ அனைவருக்கும் கல்வி, இருபாலர் கல்வி, தொழிற்கல்வி, வேறுபட்ட பாடம், கலைத்திட்ட நிறைவேற்றம், ஏற்புடைமை, கள நிலவரம், பொது கருத்து, வளர்ச்சி, தர மேம்பாடு, மனித உறவுகள், இடைவினைகள், பரவலாக்கம், இது எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. காதில் கேட்டாவே போதும், நமக்கு எக்ஸாமுக்கு போனால் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் ஒரு முறை ரெண்டு முறை காதில் கேளுங்க, அப்போ தான் புரியும். ஏன்னா வார்த்தைங்க எல்லாமே புது புது வார்த்தைங்களாம் நம்ம கேட்டுருக்குறோம். அதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டிங்கன்னா தான் அந்த வார்த்தைங்களாம் நமக்கு மனப்பாடாகும். ஸோ இது எல்லாத்துலேயுமே பல்வேறுபட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்த பள்ளி மேலாண்மை முன்வரணும். அறிஞர்களின் அறிவுரைகளை கேட்ப பள்ளியை அமைக்க, கல்வியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க, பார்வையை விரிவாக்க, மனதை பண்படுத்த, நடத்தையை ஒழுங்குபடுத்த மற்றும் வலிமை மிக்க அழகுணர்வு ஆர்வத்தை வளர்க்க, உடலை திடப்படுத்த, உடல் நலத்தை சீரமைக்க, கடமையை அறிவுறுத்த, பள்ளியை மேம்படுத்த பள்ளி மேலாண்மை அவசியம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா, பிசி ரென் மேலாண்மையின் நோக்கங்களை பட்டியலிட்டுள்ளார். ஸோ மேலாண்மையினுடைய நோக்கங்கள் என்னென்ன, அதை பட்டியலிட்ட பிசி ரென் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கோங்க. அறிஞர்களின் அறிவுரைகளை கேட்ப பள்ளி அமைக்கணும், கல்வியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கணும், பார்வையை விரிவாக்கணும், மனதை பண்படுத்தணும், நடத்தையை ஒழுங்குபடுத்த மற்றும் வலிமையாக்க, அழகுணர்வு ஆர்வத்தை வளர்க்க, உடலை திடப்படுத்த, உடல் நலத்தை சீரமைக்க, கடமையை அறிவுறுத்த, பள்ளியை மேம்படுத்த, இதெல்லாமே பள்ளி மேலாண்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிசி ரென் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
பள்ளி மேலாண்மை கோட்பாடுகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். கல்வி தத்துவங்களுடன் ஒத்துப்போதல், கல்வி தத்துவங்களுடன் ஒத்துப்போதல், கல்வி தத்துவங்களின் அடிப்படையில் கல்வி நோக்கங்கள் வரையறுக்கப்படுகின்றன. ஸோ கல்வியினுடைய நோக்கங்கள் எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னா, கல்வி தத்துவங்களின் அடிப்படையில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கல்வி தத்துவங்களின் அடிப்படையில் சமுதாயத்தின் நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ற கல்வி தத்துவங்களை ஒவ்வொரு நாடும் உருவாக்கி வருகின்றன. ஒவ்வொரு நாடுமே அவங்கவுங்க சமுதாயத்துக்கு ஏற்ப, அந்தந்த நாகரிகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய கல்வி தத்துவங்களை உருவாக்கி வராங்க. உலக அரங்கில் தன்னாடு பின்தங்கவோ தொய்வடையவோ கூடாது என உலக கல்வி தத்துவ கோட்பாடுகளை ஒவ்வொரு நாடும் குறித்த கால இடைவெளியில் புனரமைப்பவும் தகவமைப்பவும் செய்து வருகின்றன. ஒவ்வொரு நாடுமே தங்கள் நாடு கல்வியில் பின்தங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக உலக கல்வி தத்துவ கோட்பாடுகளை ஒவ்வொரு நாடுமே குறித்த கால இடைவெளியில் புனரமைப்பு செய்யவும் தகவமைப்பு செய்தும் வருகின்றன. நாட்டின் இத்தகு நோக்கங்கள் பள்ளிகளில் வகுப்பறைகளில் நாளும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஸோ நான் அந்த மாதிரி தத்துவ கோட்பாடுகளை புனரமைப்பு செய்கிறது, தகவமைப்பு செய்கிறதையும் பள்ளிகளையும் வகுப்பறைகளையும் அதை நிறைவேற்றணும். மக்களாட்சி அணுகுமுறை, பள்ளி குழந்தைகளை நாளைய இந்திய குடிமக்களாக உருவாக்க உரிய பயிற்சியை அளிக்கும் முகவாண்மையாக பள்ளிகள் செயல்படுகின்றன. ஸோ பள்ளிகள் எப்படி செயல்படுது அப்படின்னா, நாளைய இந்திய குடிமக்களை உருவாக்கக்கூடிய முகவாண்மையாக பள்ளிகள் செயல்படுது. பள்ளி தன் அன்றாட செயல்களில் மக்களாட்சி முறைகளை பின்பற்றுவதன் வாயிலாக குழந்தைகளிடையே அப்பண்புகளை உருவாக்க முடியும். ஸோ பள்ளியில் அந்த மக்களாட்சி முறையை நம்ம அன்றாட வாழ்க்கையாக பின்பற்றும் போது குழந்தைகளுக்கிடையேயும் அந்த பண்பு உருவாகும். எல்லா முடிவுகளும் கூட்டு மனப்பான்மையில் மற்றவர்களையும் அனுசரித்து எடுக்கப்பட வேண்டும். தலைமையுடன் ஆசிரியர், மாணவர், பெற்றோர் கலந்து பேசி பள்ளியின் செயல்பாடுகளை பொதுநலன் கருதிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பின்பற்ற வேண்டும். எல்லா முடிவுகளையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, கூட்டு மனப்பான்மையில் மற்றவர்களை அனுசரித்து எடுக்கணும். தலைமை ஆசிரியரோட மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து பேசி பள்ளியினுடைய செயல்பாடுகள் பொதுநலன் கருதிய வழிகாட்டு நெறிமுறைகளோடு பின்பற்றணும். பயனாளிகளின் கருத்துக்களையும் உணரப்பட்ட தேவைகளையும் அறிந்து திரட்டி உகந்தவாறு பிரதிபலிப்பதாக பள்ளி நடைமுறைகள் அமைதல் நன்று. ஸோ பயனாளிகளினுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய தேவைகளையும் அறிஞ்சு திரட்டி உகந்தவாறு பிரதிபலிப்பதுதான் பள்ளி நடைமுறைகள் அப்படின்னு அமைஞ்சால் அது நல்லது. அடுத்தது அனைவரும் பங்கேற்றல். கூட்டு மனப்பான்மையும் இணைந்து செயல்படுதலும் நவீன மேலாண்மையின் உத்திகளாகும். ஸோ நவீன மேலாண்மையினுடைய உத்தி என்ன அப்படின்னா, கூட்டு மனப்பான்மை இணைந்து செயலாற்றுதல், கூட்டு மனப்பான்மை இணைந்து செயல்படுதல். நிறுவனத்தின் வெற்றியில் அனைவரும் பங்கேற்று மிகச்சிறந்த பணியினை நிறுவனத்திற்கு வழங்க முன்வருமாறு மேலாண்மை அமைய வேண்டும். சமுதாயம், மேற்பார்வையாளர், பெற்றோர், ஆசிரியர், மாணவர் மற்றும் அனைவரது சிறந்த பங்களிப்பை பெற்று அந்நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு வழங்குதல் வேண்டும். ஸோ சமுதாயம், மேற்பார்வையாளர், பெற்றோர், ஆசிரியர், மாணவர் இவங்க எல்லாருமே சிறந்த பங்களிப்பு செஞ்சு அந்த நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு நாம் வழங்கணும். ஒவ்வொருவருடைய பங்களிப்பிற்கும் உரிய வாய்ப்பையும் வரவேற்பையும் முனைந்து வழங்க வேண்டும். ஏற்றப்படும் திட்டங்கள் பங்கேற்பால் ஏற்றப்படும் திட்டங்களாய் அமைவதும் அவற்றின் நடைமுறைப்பாடு பயனாளர்களால் தாங்கி செல்லப்படுவதாகவும் மேலாண்மையாளரின் தன்முனைப்பு துணிக்காத உள்ளுறை ஆற்றலாகவும் அமைதல் மேலாண்மைக்கு அழகு. ஸோ ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் உரிய வாய்ப்பையும் வரவேற்பையும் முனைந்து வழங்கணும். அந்த மாதிரி பங்கேற்பு செய்யணும். ஏற்றப்படும் திட்டங்கள் வந்து பங்கேற்பால் ஏற்றப்படும் திட்டங்களாக அமையணும். அப்போ தான் அந்த திட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும். ஏற்றப்படும் திட்டங்கள் பங்கேற்பால் ஏற்றப்படும் திட்டங்களாக அமைவதும் அவற்றின் நடைமுறைப்பாடு பயனாளர்களால் தாங்கி செல்லப்படுவதாகவும் மேலாண்மையாளரின் தன் முனைப்பு துணிக்காத உள்ளுறை ஆற்றலாகவும் அமைதல் மேலாண்மைக்கு அழகு. தனித்தன்மையை மதித்தல், தனித்தன்மையை மதித்தல், தனியால் வேற்றுமைகள் மதிக்கப்பட வேண்டும். தான் முதன்மையானவர் என்று யாரும் எண்ணுதலோ பிறரை அதன் காரணமாக கட்டளை எழுதலோ கூடாது. தனியால் வேற்றுமை கண்டிப்பாக மதிக்கப்படணும். நான் தான் பெரியாள் அப்படின்ற அதை எண்ணக்கூடாது. ஒவ்வொருவருடைய தனித்தன்மையும் நிறுவன மேம்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமைகள் இருக்குது, அதை நம்ம பள்ளிகளுக்காக நம்ம பயன்படுத்திக்கணும். மனிதர்கள் அனைவரும் பலபடித்தானவர்கள், வெவ்வேறு இயல்புகளும் விருப்பு வெறுப்புகளும் உள்ளவர்கள் என்பதை சமூகவியல் உண்மை. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு இயல்புகளும் விருப்ப வெறுப்புகளும் இருக்கிறவங்க, அதுதான் வந்து சமூகவியல் உண்மை. தனித்தன்மை ஆக்கப்பூர்வமாக மதிக்கப்படும் போது அது அர்ப்பணிப்பு உணர்வாகவும் நிராகரிக்கப்படும் போது எதிரிடையானதாகவும் மாறிவிடக்கூடும் என்பதையும் ஒரு காலம் மறந்துவிடல் ஆகாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் பாருங்கள். தனித்தன்மையை ஆக்கப்பூர்வமாக மதிக்கும் போது தான் அது அர்ப்பணிப்பு உணர்வாக மாறுது. அந்த தனித்தன்மையை நிராகரிக்கும் போது எதிரிடையானதாகவும் மாறிடும். அது நம்ம மறக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையின் விருப்பும் ஆற்றல்கள் தனிப்பட்ட தன்மையில் வளரவும் உதவ வேண்டும். ஒவ்வொரு குழந்தையினுடைய விருப்பும் ஆற்றல்களும் தனிப்பட்ட தன்மையில் வளரத்துக்கு நாம் உதவணும். வேறுபட்ட செயல்களுக்கு முக்கியத்துவம், வேறுபட்ட செயல்களுக்கு முக்கியத்துவம், வேறுபாடுகள் இயற்கையின் நியதி, வித்தியாசங்கள் தனித்தன்மை புதுமைகளின் அடிப்படை, ஒருமைப்பாட்டை போலவே பன்மைத்தன்மையும் ஒரு சிறப்பு கூறு.
ஸோ வேறுபாடு அப்படின்றது இயற்கையினுடைய நியதி. வித்தியாசங்கள் தனித்தன்மை, புதுமைகளின் அடிப்படை, ஒருமைப்பாட்டைப் போலவே பன்மைத்தன்மையும் ஒரு சிறப்புக்கூறு. சமூக பன்மைத்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அழுப்போ வெறுப்போ பொருளற்றது. ஸோ சமூக பன்மைத்தன்மையை நாம் ஏற்றுக்கணும், அழுப்போ வெறுப்போ அது தேவையற்றது. அடிப்படையில் நாம் அனைவரும் சமன்பாட்டை விரும்பினாலும், ஒருமைப்பாட்டை நோக்கமாக கொண்டாலும், ஆர்வத்தில் வேறுபாடுகளையும் நாட்டத்தில் மாறுபாடுகளையும் சமுதாயத்தில் பன்மைத்தன்மையும் நாம் நிராகரிக்காமல் அவற்றின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து மேலாண்மை செய்தல் அவசியம். அடிப்படையில் நாம் எல்லாருமே சமன்பாட்டை விரும்பினாலும், ஒருமைப்பாட்டை நோக்கமாக கொண்டாலும், ஆர்வத்தில் வேறுபாடுகளையும் நாட்டத்தில் மாறுபாடுகளையும் சமுதாயத்தில் பன்மைத்தன்மையும் நாம் நிராகரிக்காமல் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மேலாண்மை செய்யணும். நம்ம நம்பிக்கையான மனப்பான்கு உலகை சரிவர விளங்கி கொள்ள நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் இரு கண்கள், இரண்டும் தேவைதான். ஸோ உலகை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பிக்கை அவநம்பிக்கை இரண்டுமே தேவை. எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படுவது ஒருவரின் பலவீனம், அதற்காக ஆயும் தன்மையையும் விழிப்புணர்வும் இழந்துவிடல் ஆகாது. எடுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுறது அது தவறு, அது வந்து ஒருவருடைய பலவீனம். அதுக்காக சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக ஆயும் தன்மையும் விழிப்புணர்வும் விட்டுடக்கூடாது. நம்ம அது கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஆயும் தன்மையும் விழிப்புணர்வாகவும் இருக்கணும், கண்டிப்பாக சந்தேகப்படக்கூடாது. பள்ளி நிர்வாகம் திறமையான செயல்பாடுகள் முழுமையான நம்பிக்கையை கொள்ள வேண்டும். பள்ளி நிர்வாகம் வந்து திறமையான செயல்பாடுகளை மிக முக்கியமான முழுமையான நம்பிக்கை கொள்ளணும். சுய மதிப்பீட்டுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பாடுகளை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்த நம்பிக்கையான மனப்பான்புடையவர்களாக திகழ வேண்டும். ஸோ சுய மதிப்பீட்டுக்கு பள்ளி நிர்வாகம் எப்பயுமே சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் வந்து நம்பிக்கையான மனப்பான்பு உடையவர்களாக திகழ முடியும். ஆசிரியரின் பணி மேம்பாடு, ஆசிரியரின் பணியை பள்ளியின் வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்வதோடு அவர்களின் மேம்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் நிர்வாகம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஸோ ஆசிரியரனுடைய பணியை பள்ளியின் வளர்ச்சிக்கு முழுமையாக நம்ம பயன்படுத்திக்கணும். அவ்வாறு பயன்படுத்தினோடு இல்லாமல் அவர்களுடைய மேம்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக பள்ளி நிர்வாகம் அக்கறை எடுத்துக்கணும். ஆசிரியர்களுடைய மேம்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் பள்ளி நிர்வாகம் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களுடைய பணியை முழுமையாக வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கணும். தங்களுடைய அறிவை தொழில்நுட்பத்தை வளர்த்துக்கொள்ள பணியிடை பயிற்சி வாயிலாகவும், புதிய எண்ணங்களை உத்திகளை கருத்தரங்கு பணிமனை போன்றவற்றில் பிறருடன் பகிர்ந்து கொள்வதும் வாயிலாகவும், தொழில் சார்ந்த திறன்களை நாளும் வளர்த்துக்கொள்ள ஆசிரியர்களை வல்லுநர்களாக்கிட மேலாண்மை திட்டமிட்டு ஆவணம் செய்ய வேண்டும். தங்களுடைய அறிவை தொழில்நுட்பத்தை வளர்த்துக்கொள்ள பணியிடை பயிற்சி வாயிலாகவும், புதிய எண்ணங்களை உத்திகளை கருத்தரங்கு பணிமனை போன்றவற்றில் பிறருடன் பகிர்ந்து கொள்வதன் வாயிலாகவும், தொழில் சார்ந்த திறன்களை நாளும் வளர்த்துக்கொள்ள ஆசிரியர்களை வல்லுநர்களாக்கிட அந்த மேலாண்மை திட்டமிடணும். பள்ளி மேலாண்மை திட்டமிட்டு ஆவணம் செய்யணும். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். தங்களுடைய அறிவை தொழில்நுட்பத்தை வளர்த்துக்கொள்ள பணியிடை பயிற்சி வாயிலாகவும், புதிய எண்ணங்களை உத்திகளை கருத்தரங்கு பணிமனை போன்றவற்றில் பிறருடன் பகிர்ந்து கொள்வதன் வாயிலாகவும், தொழில் சார்ந்த திறன்களை நாளும் வளர்த்துக்கொள்ளணும். பள்ளி சமுதாய தொடர்பு, பள்ளிகள் சமூக நிறுவனங்கள், சமுதாயத்தின் கல்வி தேவை விருப்பம் நாட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றிக் கொள்ளவே சமுதாயத்தின் முயற்சியால் பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சமுதாயத்தினரே பள்ளியின் உரிமையாளர்கள். பள்ளிகளில் வந்து சமூக நிறுவனங்கள், சமுதாயத்தின் கல்வி தேவை விருப்பம் நாட்டம், சமுதாயத்தினுடைய கல்வி தேவை விருப்பம் நாட்டம் இது எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளவே சமுதாயத்தின் முயற்சியால் பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பள்ளிகள் எதுக்காக தொடங்கப்பட்டுள்ளன பாருங்கள், சமுதாயத்தின் கல்வி தேவை விருப்பம் நாட்டம் இதை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் சமுதாயத்தின் முயற்சியால் பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சமுதாயத்தினரே பள்ளியின் உரிமையாளர்கள் ஆவர். ஸோ ஒரு பள்ளியினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னா சமுதாயத்தினரே. பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ளன்பு மிக்க செயல் நோக்கமுள்ள உறவை மேம்படுத்துதல் அவசியம். பள்ளியின் செயல்பாடுகளும் முன்னேற்றங்களும் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காகவே திட்டமிடப்பட வேண்டும். ஸோ பள்ளியினுடைய செயல்களும் முன்னேற்றங்களும் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காகவே நம்ம திட்டமிட வேண்டும். பள்ளி நிர்வாகத்தின் சமுதாயத்தினரை உள்வாங்கி அவர் தம் பிள்ளைகளின் கல்வி நலனை உரிய வழிகாட்டுதலுடனும் சமுதாய ஆதரவுடனும் நிறைவேற்றி தர வேண்டும். பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணணும்னா சமுதாயத்தினரை உள்வாங்கி அவங்க பிள்ளைங்களோட கல்வி நலனில் உரிய வழிகாட்டுதலோடும் சமுதாய ஆதரவோடும் நிறைவேற்றி தரணும். சமுதாய விழிப்புணர்வு, சமுதாய பங்கேற்பு, சமுதாய ஒத்துழைப்பு, சமுதாய மேலாண்மை, சமுதாய மதிப்பீடு, சமுதாய உடைமை என சமுதாயத்தை தயார்படுத்தி கல்வி தன்னாட்சிக்கும் பள்ளி நிர்வாகம் திட்டமிட்டு வழிகோள வேண்டும். ஸோ சமுதாய விழிப்புணர்வு, சமுதாய பங்கேற்பு, சமுதாய ஒத்துழைப்பு, சமுதாய மேலாண்மை, சமுதாய மதிப்பீடு, சமுதாய உடைமை அப்படின்னு சொல்லி சமுதாயத்தை தயார்படுத்தி கல்வி தன்னாட்சிக்கு பள்ளி நிர்வாகம் திட்டமிடணும்.
பள்ளியின் வளர்ச்சிக்கும் பணிகள் திறம்படவும் ஒருங்கிணைந்து செயல்படவும் நல்ல பள்ளி நிர்வாகம் தேவை. கண்டிப்பாக பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் பணிகள் திறம்படவும் ஒருங்கிணைந்து செயல்படவும் நல்ல பள்ளி நிர்வாகம் தேவை. மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய நல்ல உறவையும் பொருட்கள் வசதிகள் நிதி வளங்கள் கட்டிடம் தளவாட பொருட்கள் முதலியவற்றிலிருந்து உச்ச பயனும் நல்ல நிர்வாகம் பெற முடியும் என்பது திண்ணம். ஸோ பள்ளி நிர்வாகம் தேவை. மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய நல்ல உறவு பொருட்கள் வசதிகள் நிதி வளங்கள் கட்டிடம் தளவாட பொருட்கள் முதலியவற்றிலிருந்து உச்ச பயனையும் நல்ல நிர்வாகம் பெற முடியும் அப்படின்றது உண்மை. நெக்ஸ்ட் வீடியோவில் தலைமை ஆசிரியரின் பங்கு பணிகள் பார்க்கலாம். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.